அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேமிலி மேனோட எபிசோட் 2 & 3 கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஸ்டோரி என்னென்னு அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மேன் Season 1 Episode 2 வந்து டாக்டர் வந்து ஸ்ரீகாந்தோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்ருக்காரு. அதில் பிபி அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அவர்கிட்ட கேட்குறாரு, சிகரெட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பக்கெட் பிடிப்பீங்க, நான்வெஜ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுங்க, ட்ரிங்க் ஏதோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாமே ஸ்ரீகாந்த் வந்து நான் டெய்லி சாப்பிட்டுட்டே ஆகுவேன் அப்படின்னாரு. டாக்டர் வந்து இனிமேல் சிகரெட்டை பிடிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேக் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் அதிகமாக இருக்குது, ஓவர் ஷூட் ஆகிருக்கு, தலை சுத்த மயக்கெல்லாம் இனிமேல் அடிக்கடி வரும், அதனால் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ரீகாந்தும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதான் நம்ம ஃபஸ்ட் எபிசோட ஒரு பாம் பார்த்தோன்னு சொன்னோட அந்த விஷயமா அவனுக்கு ஃபோன் வருது. உடனே டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான், எப்போதும் போல் அவசரமாக கிளம்பிடுறான். அங்கே கண்டோடனே அங்கே ஒரு பாம் டிடெக்டரை ஒருத்தனை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஃபஸ்ட் டைம் பாம்மு டிஃப்யூஸ் பண்ண போகிறான். அவனை நல்லா டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காண்டி அனுப்புகிறாங்க. அவன் அங்கேருந்து போய் எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டாக மாட்டிகிட்டு போகிறான். அப்போ ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு. அப்போ சொல்கிறான், என்ன சார் ஒழுங்காக ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்குறான். உடனே பக்கத்தில் என்னோடய செலோ டேப் எடுத்துகிட்டு வா, அதை ஒட்டிடுறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். அவன் உள்ளே டிஃப்யூஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ரீகாந்தும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. ஜேகேயும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்துடுறாங்க. உடனே ஸ்ரீகாந்த் வந்து நம்பர் பிளேட்டை வச்சு எந்த வண்டின்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். நம்பர் பிளேட் வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. உடனே இன்ஜின் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்குறான். உடனே அவனுக்கு டவுட் வந்துருச்சு ஜேகே ஃப்ரெண்டுக்கு. உடனே அங்கே பாம்பு டிஃப்யூஸ் பண்ண போனவனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இன்ஜின் நம்பர் மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். என்னடா என்ன பாம்பு எடுக்க வந்தேன்னா உங்களுக்கு இங்கே மெக்கானிக் வேலை பக்கம் வந்தேனா அப்படின்னு கேட்குறான். அவன் இல்லை ப்ளீஸ் இந்த இடம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறான். சரி பார்த்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேயும் இன்ஜின் நம்பரும் இருக்காது, அதுவும் இல்லைப்பா இது வந்து 320 அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சரி என்ன பாம்பு டிஃப்யூஸ் பண்ண விட்றீங்கடா, என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஸ்ரீகாந்த் கேட்குறான், பாம்பு வண்டி வச்சப்போ சிசிடிவி கேமரா எதிரியாவது வந்திருப்பான், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி ஓகே அதுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு மோட்டோவில் சொல்லிடுறான். பாம் டிஃப்யூ வைக்கும்போது சிசிடிவி கேமரா பார்க்க சொல்லி சொல்கிறான் அவன். உடனே பாம் டிஃப்யூஸ் பண்ணுறது வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது டவுட்னால் சொல்லி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் அவன் கான்ஃபிடென்ட்டாக ஒயர்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடறான் பாம்பில். உடனே பாம்பு கட் பண்ணு அந்த சத்தம் வர்றது நின்றுச்சு. உடனே இவன் கையை தூக்கி காட்டுறான், நின்றுச்சு பாம்பு நின்றுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. ஸ்ரீகாந்த் கொஞ்சம் ஹாப்பியாகிறான். அப்போ திடீர்னு அங்கே சிகரெட் பற்ற வைக்கும்போது திடீர்னு அந்த பாம்பு அங்கேருந்து வெடிச்சிருது. அப்போ எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, ஸ்ரீகாந்த் ஷாக் ஆகிறாங்க, எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. என்னடா பாம்பு டிஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வெடிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. உடனே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அந்த அடிபட்டவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. உடனே இந்த த்ரெட்டு டீமோட ஹெட் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிக்காரு. நான் த்ரெட்டு டீமை உருவாகினதுக்கானுமே இது மாதிரி பாம்பு பிளாஸ்ட்டு எதாவது இருந்தால் முன்னாடியே இது பண்ணுறதுக்கு தான், ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எப்படி இந்த பாம்பு பிளாஸ்ட் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறான். சார் தெரியல சார், நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபுல் டீட்டெயில் கிடச்சின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமெல்லாம் அங்கேருந்து கிளம்பியது. உடனே ஸ்ரீகாந்த் வந்து வெளியே வந்து அவங்க அஸ்டன்ட்டை கேட்குறான், சார் எல்லா வாய்ஸ் காலும் வந்து 50% கம்மியாக தான் இருக்குது, 50% மேலே அதிகமாக இருந்தால் தான் நம்ம இதில் டிடெக்ட் ஆகும், அதனால் எல்லாமே கம்மியாக தான் இதாக இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே வர த்ரெட் இது, அதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அசிஸ்டண்ட்டான். உடனே ஸ்ரீகாந்த் வந்து ஹாஸ்பிட்டல் வரான். ஹாஸ்பிட்டலில் வந்து ஆசிஃபை பார்க்குறான். அவன் எப்போ கண் மணிக்கான்னு தெரியும் டாக்டர் சொல்கிறாரு. இப்போ மூசாட்டை வந்து ஒரு நர்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்க வராங்க. ஓ நீங்கள் வந்து கேரளாவா, கேரளாவில் எந்த ஊர் அப்படின்னு மூசா கேட்குறான். நான் வந்து கோட்டயம், நான் வந்து ஆலப்புழா தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஏன்னா அவ்வளோ மணியாடி எவ்வளோ மணியாடி. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் அங்கே வரான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண. உடனே அவன் மூசா வந்து ஸ்ரீகாந்த் கேட்குறான், உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என் அம்மா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான் அவனும் கதையாக. உடனே நீ எப்படி சிரியா போனேன், சிரியாலேருந்து ஏன் வரணும்னு ஆசைப்பட்டேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன், அங்கே என்னை வந்து அவங்களோட சைட்டெல்லாம் வெப்சைட்டெல்லாம் மானிட்டர் பண்ண சொல்லி வேலையை கொடுத்துருந்தாங்க, அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அம்மாவை பார்க்க தோணுச்சு, அதனால தான் ஆசிஃப் மூலமாக நான் இந்தியா வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் அவன்.
அப்போ தான் ஆசிப் ஒரு இந்தியாவில் ஒரு மிஷன் பிளான் பண்ணுறதா இருந்தது. எப்போ ஆசிப் கேட்டாலும் நடக்க போகிறது ஆனால் பெருசாக இருக்கும், அந்த அதனால தான் மிஷினு, என்ன மிஷின் டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ தான் என்கிட்ட அவன் அடிக்கடி சொல்லுவான், எல்லா டீட்டெயிலும் ஆசிப்புக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மூசா. ஆசிப்பு தான் செத்து போயிட்டானே, அப்புறம் எப்படி சார் மிஷின் நடக்குன்னு மூசா கேட்குறான். ஆசிப் இன்னும் சாகிட கோமால இருக்கான், அப்படி அவனுக்கு நினைவு தெரிஞ்சுன்னா மிஷின் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அங்கே வந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஸ்ரீகாந்தோட ஐயர் ஆஃபீஸர் வந்து கூட கார் போயிட்டுருக்கான் ஸ்ரீகாந்த் கூட. அப்போ அவன் சொல்லிட்டு வரான், என் பொண்டாட்டி என்னை வேலை விட சொன்னான், நானும் சரி ஃபீல்டு ஜாப்லாம் விட்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சுன்னு ஸ்ரீகாந்த் கேட்குறான். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன் அவன் இன்னும் நினச்சிட்ருக்கான், ஆனால் நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது அவளுக்கு தெரியாது, இத்தனை வருஷமாக அப்படி தான் குப்பை கொட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஸ்ரீகாந்தும் சிரிச்சிட்றான். அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடும் போது ஸ்ரீகாந்தோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க டாக்டர் என்ன சொன்னார்னு. டாக்டர் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பிபி சுகர்லாம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. என்ன சொல்வார், அவர் வந்து சிகரெட் பிடிக்காத, தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இது தான் சொல்வார். அவர் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க சொன்னார், இவ்வளோ தான் சொன்னார், வேறு என்ன சொல்ல போகிறாரு. குணமாக இதை தான் எப்போதும் எல்லா டாக்டரும் சொல்கிறாரு, அவரும் இதை தான் சொன்னார், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே பாகிஸ்தானில் ஒரு இடத்த காட்டுறாங்க, அங்கே வந்து அந்த முன்னாடி ஃபஸ்ட் எபிசோடை பார்த்த ஆள் வந்து திரும்ப இங்கே வரான். சார் மூணு பேர் மாட்டிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மளோட மிஷின் நடக்கும், இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது, இது கண்டிப்பாக பெரிய மிஷினாக உங்களுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போவான். உடனே இங்கே வந்து ஸ்ரீகாந்த் ஒய்ஃப் வேலை செய்கிற காலேஜை காட்டுறாங்க, அங்கே அவள் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாள். அப்போ அவளும் அவனோட ஃப்ரெண்டு அரவிந்தும் உட்காந்து டீ சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் மெசேஜ் பண்ணியிருப்பாள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உட்காந்து டீ சாப்பிடும்போது சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு, நான் சும்மா வரேன், படம் எடுக்கிறேன், போகிறேன், இந்த லைஃபே ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அரவிந்த் சொல்கிறான், நீ வேணால் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடு, இன்டர்வியூ இல்லாமல் உன்னை வேலையில் எடுத்துக்கிறேன், இதோட வேறு என்ன வேணும், உனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லா சேலஞ்சிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அவன். முதல்ல இந்த வேலையை பார்ப்போம், ஏன்னா ஸ்ரீகாந்த்ட்ட நான் என்ன பதில் சொல்வேன், நான் இந்த வேலையை விட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் டைமிங் வேறு பிரச்சனையாக இருக்கும் அந்த வேலை பார்த்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஸ்ரீகாந்த் ஏதோ லேண்ட் மேப்பெல்லாம் பார்த்துட்ருக்கான், முன்சிபாலிட்டி மும்பை முன்சிபாலிட்டி கார்பரேஷன் ஏதோ லேண்ட் மேப்பெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறான். அந்த லெட்டர் என்னென்னா, அவங்க அந்த ஸ்கூலில் அவன் பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுறான். லெட்டர் அனுப்பணும்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து முன்சிபாலிட்டி கார்பரேஷன் வந்து புல்டோசரோட அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்குது, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இடம் கட்டியிருக்கீங்க, ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு தடவை லெட்டர் அனுப்பிட்டோம், ஆனால் நீங்கள் கண்டிக்கவே இல்லை, அதான் நாங்கள் இப்போ இடிக்க வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வந்து சொன்னேன் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஸ்ரீகாந்த் வர அவன் பொண்ணை கூட்டிகிட்டு, மேடம் இன்றைக்கி வர சொல்லியிருந்தீங்களே பொண்ணு சஸ்பென்ஷன் விஷயமா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வேணா ஸ்ரீகாந்த், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட போய் கேட்குறான், என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆல்ரெடி ரெண்டு தடவை லெட்டர் அனுப்பிட்டோம், நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இடிச்சிருவே நீ அப்படின்னு ஸ்ரீகாந்த் கேட்குறான். உன்னோட ஐஜி யார், அவன் தானே அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறான். ஆமாம்மா, நேரு நானே ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்ரீகாந்த் ஃபோன் பண்ணி பேசி அந்த கவர்மெண்ட் ஆள்கிட்ட கொடுப்பான். சார் சாரி சார் தெரியாமல் வந்துட்டோன்னு கவர்மெண்ட் ஆள் வந்து ஸ்ரீகாந்த்ட்ட சொல்லுவான். சார் உங்களுக்கு அவரை தெரியும்னு சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் நாங்கள் போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த கவர்மெண்ட் ஆள் வந்து என் சிஸ்டர்கிட்ட வந்து, மேடம் இந்த ஸ்கூலில் நாங்கள் வேறு ஸ்கூல் போகணும், தெரியாமல் வந்துட்டோம், சாரி மேடம் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே ஸ்ரீகாந்த் வந்து சிஸ்டர் வந்து அவங்க ரூம் கூட்டிகிட்டு போவாங்க, மேடம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு மேடம் சஸ்பென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சஸ்பென்ஷன் இல்லை, நான் ரிட்ரீவ் பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணு நாடுலேருந்து ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டர். ஓகே ஓகே தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இவன் வெளியே. உடனே அவன் பொண்ணு நைட்டு சாப்பிடும் போது டின்னரை வந்து அவங்க அப்பா பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருப்பான். அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பயந்து அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இன்னும் சொல் அப்படின்னு சொல்லு. சார் அப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓவர் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இருந்தால் என்ன சொல்ல மாட்டேங்கிறேன், உன்னோட சஸ்பென்ஷன் நிறுத்திட்டாங்களா இல்லையான் அப்படின்னு ஸ்ரீகாந்தோட ஒய்ஃப் கேட்குறான். நிறுத்திட்டாங்க, நாளேருந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அம்மா, உன்னோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் காலஞ்சி அதை காண இதை காணும் தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் சொல்லுவான். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். உடனே
அன்றைக்கி நைட்டு பாத்திரம் கழுவும்போது ஸ்ரீகாந்தோட ஒய்ஃப்க்கும் ஸ்ரீகாந்துக்கும் சண்டை வருது. எனக்கு இந்த ஸ்கூல் ஜாப் பிடிக்கல, நான் இந்த வேலையை விட்டுட்டு வேலை வேலை போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஸ்ரீகாந்த் சொன்னான், இதில் என்ன இருக்குது, நீ டயத்துக்கு போகிற, டயத்துக்கு வந்துடுற, திரும்ப ஈவினிங் வந்து பசங்களை பார்த்துக்கிறேன், பசங்களை பார்த்துக்கிற பிறகு எனக்கு மட்டும்தானா, ஏன் உனக்கு கிடையாதா, உனக்கு தெரியாதா என் ஜாபை பற்றி, நான் ஃபீல்டு ஒர்க்கு இருக்கேன், என்னால் எப்படி பசங்களை பார்த்துக்க முடியும், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கும் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் ஆசைதான் இருக்குது, நானும் என் வேலை பற்றி பார்க்கணும், எனக்கும் எனக்கு பிடிச்ச வேலை பார்க்கணும்னு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ரெட்டுன்னு ஒரு மெசேஜ் வருது, நான் உடனே மீட்டிங் போவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். உடனே அவனுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோன் வருது, அதை எல்லோரும் அவன் ஃப்ரெண்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அவங்க அனாலிஸ்ட் டீம்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, இதில் ஒரு மூணு பேர் கேம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இவங்க மூணு பேர் கூட பாகிஸ்தான்காரங்கக்கிட்டையும் வீடியோ கால் நிறையா நடந்திருக்கு, நிறையா மெசேஜும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பாம் பிளாஸ்ட் நடந்தப்போ உடனே இவங்க தான் அடுத்த 5 நிமிஷத்தில் இவங்க தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அதனால் இவங்க மூணு பேர் நல்லா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சீஃப் சொல்கிறாரு, இன்னும் அரை மணி நேரத்தில் மீட்டிங்கு, வந்துடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாரு. மீட்டிங்கில் வந்து ஸ்ரீகாந்த் சொல்கிறேன், இந்த மூணு பேரையும் நம்ம ஒன்றா தூக்கணும், இல்லாட்டி மற்ற ரெண்டு பேர் உஷாராயிடுவாங்க, ஒன்றா தூக்கும் போது நம்ம சைலண்ட்டாக தூக்கணும், போன தடவை மாதிரி சுடக்கூடாது, நான் அவங்க ஏன் சுட்டாங்க அதனால தான் சுட்டேன்னு அவன் ஃபோர்ஸில் வேலை செஞ்ச அந்த சீஃப் சொல்லுவான். சரி இந்த தடவை நல்லா சைலண்ட்டாக போய் தூக்குறான், சரி எங்கே தூக்குறது அப்படின்னு அவன் ஸ்ரீகாந்த் ஃப்ரெண்டு கேட்குறான். வேறு இங்கே அவங்க ஆஃபீஸில் தான், நாளைக்கே போகிறோம், நாளைக்கே தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து டிஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட அவன் மூணு பேர் ஃபோட்டோவும் காட்டி அவங்க மூணு பேர் இங்கே வேலை செய்கிறதா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றவங்க. உடனே அங்கே மேனேஜர் வந்து இந்த அந்த டேபிள் உட்காந்துருக்கான், ஒருத்தன் அந்த டேபிள் உட்காந்து ஒருத்தர் அந்த டேபிள் உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. மேனேஜர் எப்படி சொன்னோன்னே ஒருத்தன் வந்து அங்கே பார்த்துருவான். உடனே ஃபேஸ்புக் குரூப்லேயே மெசேஜ் பண்ணுவான், எஸ்கேப் ஆயிருங்க எல்லோரும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மூணு பேர் அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க, ரெண்டு பேர் அந்த அங்கேயே மாட்டிடுவாங்க ஆஃபீஸில், ஒருத்த மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஆஃபீஸை விட்டு பின் வாசல் வழியாக வெளியே வருவான், வெளியே வந்துடுவான். உடனே ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாள், நேற்று நைட் நம்ம கூட பேச்சுவார்த்தை முடியவே இல்லை, அதுக்கிட்டே நீ ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லுவான். உடனே அவள் ஃபோன் பண்ணி எப்படி பசங்களை பார்த்துக்கிறது, என்னோட பொறுப்பு தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பான். அப்போ பின்னாடி கேட்ட வழியாக ஓடி வந்த வந்து இவனை கிராஸ் பண்ணி போவான். உடனே ஸ்ரீகாந்த் வந்து நான் அப்புறம் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். உடனே இவனும் அவனை வெட்டிகிட்டே போவான், அவன் ஃப்ரெண்டும் வருவான் பின்னாடி ஜேகேயும். வெட்டிட்டு போகும்போது ஜேகே வந்து டயர்டாக இருவான், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த்தை சொல்லுவான், நீ வேகமாக போய் அவனை பிடி அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஓடிட்டே போவான். கொஞ்சம் தூரம் அப்புறம் இவன் நானே வெட்ட முடியாது. அப்புறம் ஒரு அம்மாட்ட லிஃப்ட் கேட்பான், அம்மா என்னோடய பொன்னாட்டியோட தாலியை அவன் பிடிங்கிட்டு வர்றான், அவனை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூட்டியில் பின்னாடி உட்காந்துட்டு போய் ஓடுவான். ஓடி போய் நீ எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடு, கடைசி வர ஓடு, நானே எப்படி இருந்தாலும் நான் அவனை பிடிச்சோன்னே நல்லா குத்து குத்துன்னு குத்துவேன் அப்படின்னு உடனே அவன் ஓட நிறுத்திடுவான். உடனே தேங்க்ஸ்மா அப்படின்வான். இவனால் விடாதீங்க நல்லா அடிக்கன்னு சொல்லி அந்த ஸ்கூட்டியில் போகிறான் அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே சரி சரி பார்த்துக்கிறேன், தாடியை பிடிங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாகிஸ்தான் ஒரு சீனை காட்டுவாங்க. இப்போ பாகிஸ்தானில் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து எந்த மருந்தும் வாங்காமல் ஃப்ரீயாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஒரு கடையில் போய் ஆப்பிள் வாங்க போவார், ஆப்பிள் வாங்கும்போது பர்ஸை அங்கே விட்டு வந்துடுவார். அந்த பர்ஸை கொடுக்க வர ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் கொடுப்பான், அந்த மெசேஜை பார்த்துட்டு இவர் யாருக்கும் மெசேஜ் பண்ணுவார். அப்போ அந்த மூணு பேரையும் கூட்டி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சீஃப் வந்து ஃபோன் பண்ணிப்பார், மிஷின் பேர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மெசேஜில் அந்த ஸ்பை தான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு உடனே இவங்க மூணு பேரும் சும்மா விசாரிட்டுக்கும் போது ஒன்றுமே சொல்லலை. உடனே அந்த ஃபோர்ஸ் கரண்ட் வந்து துப்பாக்கி வாங்கிட்டு ஸ்ரீகாந்தோட போய் துப்பாக்கி வச்சு மாறிட்டுவான். உடனே இவங்க சொல்ல ஆரம்பிச்சுவாங்க, சார் நாங்கள் ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம், நேரில் பார்த்தது கிடையாது, ஆனால் விக்டோரியா காலேஜில் அவன் ஹாஸ்டலாக இருக்கான், அவன் ஒரு மெயில் பாக்ஸ் மூலமாக தான் நாங்கள் பேசிக்குவோம், அவன் ஒரு இடத்துல மெயில் கொண்டு வர சொல்லுவான், அங்கே நாங்கள் மெயில் கொண்டு போய் கொடுத்துருவோம், இது மூலமாக தான் நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அவன் தான் இடம் அமைப்பு பண்ணுறான், அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும், அவன் விக்டோரியா காலேஜில் தான் படிக்கிறான் அப்படின்னு மூணு பேரும் சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே, அப்போ விக்டோரியா காலேஜில் இருக்க ட்ராப் பாக்ஸை தான் நம்ம பார்க்கணும், அங்கே ஒரு போலீஸை போத்து மானிட்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க.
அப்போது ஒரு தேட்டரை படம் ஓடிட்டு இருக்கோம், ஒருத்தன் மட்டும் நேஷனல் ஆந்தத்துக்கு எழுந்து நிற்க மாட்டான், அவனை மற்றவங்கனா எழுந்து நிற்க சொல்லுவாங்க, என்னால் எழுந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனை எல்லோரும் அடித்து வரட்டி விடுவாங்க, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முஸ்லீம்காரன். சரி சரி ஓகே நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் முஸ்லீம்காரன். சரி ஓகே ட்ரா பண்ணிவிட்டு அவன் வந்து விக்டோரியா காலேஜ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி ட்ரா பண்ணிட்டு போயிடுவான், அவனும் காலேஜ் ஹாஸ்டலுக்கு கூட போயிடுவான். இதோட சீசன் ஒன்னோட எபிசோட் டூ முடியுது, அடுத்து எபிசோட் டி த்ரீ ஆரம்பிக்குது. எபிசோட் டீ ஆரம்பத்தில் வந்து ஒரு ட்ரக் வந்து போயிட்டுருக்கு, ரெண்டு முஸ்லீம்காரங்க ஓட்டிகிட்ருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு இந்திக்காரங்க கத்தி அருவாளோடு நின்றுட்டுருக்காங்க. உடனே அவங்கள பார்த்தோன்னே இவங்க தடையில் உள்ள குள்ளா வண்டியில் உள்ள முஸ்லீம் போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட வந்து வண்டியில் என்னடா கொண்டு போகிறேன்னு கேட்குறாங்க. ஒன்றோட சிக்கன் தான் கொண்டு போகிறான் அப்படின்றாங்க. உடனே அவங்க செக் பண்ணிவிட்டு வண்டியில் பீஃப் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் பார்த்து சொல்கிறான். உடனே அவங்க ரெண்டு பேரையும் அடிக்கிறாங்க. இந்த நியூஸை வந்து அந்த ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு போனால அந்த பையன் வந்து பார்க்குறான். இந்த நியூஸெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்க அப்படின்றான். இந்த நியூஸெல்லாம் பார்க்குறனால தான் நமக்கு தெரியுது வெளியே என்ன நடக்குதுன்னு. பார்த்தியா ரெண்டு பேரை மொத்த ஊரும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு, காட்டு மிராடி மாதிரி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவனும். உடனே அங்கே ஒரு பெட்டி கடை, புதுசாக பெட்டி கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து அவன் சிகரெட் கேட்குறான், சிகரெட்டுன்றாங்க. உடனே ஒரு டீ போட சொல்லுமா அப்படின்றான். டீ போடுறது 15 நிமிஷம் ஆகும், ஒரு ஆளுக்குலாம் டீ போட முடியாது அப்படின்னு அங்கே உள்ள கடைக்காரன் சொல்கிறான். உடனே அவன் அதை கேட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ அவனுக்கு மோட்டார் கார்டு வரும், என்ன அந்த ட்ராப் பாக்ஸில் எதாவது மூவன் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். எதுவும் தெரியல, இதோட நான் மாண்ட பண்ணி தான் இருக்கேன் அந்த போலீஸ் அட்டன் பண்ணிட்டு சொல்லுவான். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஸ்ரீகாந்த் வந்து மூசா கிட்ட வந்து, நீ ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே உன்னை வந்து அம்மா பார்க்க விட முடியும், ஆனால் நாங்கள் வந்து முட்டாளம் உன்னை பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். நீ நல்லா யோசிச்சு ஏதாவது ஒன்று உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஒரு தடவை எங்கள் அம்மா பார்க்க விட்றீங்களா அப்படின்னு மூசா கிட்ட இருப்பான். நீ ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உங்கள் அம்மா பார்க்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்லுவான். உடனே ஸ்ரீகாந்த் கேட்குறேன், நீ எப்படி அங்கே ஜாயின் பண்ணேன்னு. ஒரு தடவை எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் லக்னோ போயிருந்தப்போ அங்கே என் அக்காவையும் என் அம்மாவையும் சில ஆளுங்க வந்து நாசம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இவங்க கேங்கில் ஜாயின் பண்ணுறதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அழுதுகிட்டே சொல்லுவான். ஸ்ரீகாந்தும் உனக்கு நடந்தது தப்பு தான், இதை வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே மூசா கிட்டே போய், நீ ஏதாவது யோசிச்சு சொல்லி அதை வச்சு நாங்கள் தான் உன்னை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி கடைசி வரை நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் விக்டோரியா காலேஜ் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்டு விக்டோரியா காலேஜ்லேருந்து கேஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இவன் போலீஸ்காரன் வந்து ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு, இவங்க எல்லாம் முஸ்லீம்காரங்க, இவங்க ரொம்ப நாளாக இங்கே தான் படிச்சுட்ருக்காங்க, இவங்க 4 பேர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வருவான். இவங்க 2 பேர் முஸ்லீமாக இருந்தால் அவங்க உடனே ஆன்டி இந்த என்னன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வந்து கேட்பான். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த 4 பேரையும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுவான். சும்மா சுற்றிட்டு இருந்தவங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க, உனக்கு அறிவிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை திட்டிட்டு போயிடுவான் ஸ்ரீகாந்த். உடனே ஒரு டீ கடையில் வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து சம்சா 3D சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அந்த பொம்மை ஒரு டெடி பேவர் ஒன்று தொங்கி இருக்கு, அதை ஆட்டி ஆட்டி பார்க்குறான். உடனே அந்த போலீஸ்காரன் வந்து அவனை அடித்து பொம்மையை தொட்டோன்னா கையை வெட்டிடுவான், ஓடிடு அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுறான். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அடுத்த வந்து ஸ்ரீகாந்த் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து ஆட்டோட வந்துட்டுருக்கான். அப்போ வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறான், உடனே இந்த காஃபி ஷாப்புக்கு வர முடியுமா அப்படின்றான். சரி சரி வரேன்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் சொல்கிறான், இப்போ நான் என்னோடய சிஇஓ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றான். ஏன் அப்படின்றான். என்று அவர் உன்னை மீட் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்றான். உடனே இவனை கொண்டு போய் சிஇஓக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருவான். அவனும் க்வெஸ்சன் கேட்பான், எங்கள் கம்பெனியை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்பான். இவன் சொல்வான், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவன் அரவிந்த் தான் அவங்களை மீட் பண்ணுன்னு சொல்லி சடனாக கொண்டு நிப்பாட்டிட்டாங்க, நான் எந்த ப்ரிப்பேரும் பண்ணாமல் வந்திருக்கேன், சரி இட்ஸ் ஓகே எப்போ போக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்டர்வியூ எடுத்துருவான். ஓகே நீ நல்லா ஒர்க் பண்ணுறேன், உன்னை செலக்ட் பண்ணுற எங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான் இந்த கம்பெனி சிஇஓவும். ஓ ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறோம் இவளும். அதெல்லாம் ஓகே, நான் ஸ்ரீகாந்த் குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்று நடக்குது தான், இனிமேல் உன் லைஃப் நல்லா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து சமாதானப்படுத்துவான் அவளை. இப்போ வந்து ஸ்ரீகாந்தும் அவங்க குழந்தைங்களும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பையன் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே வரான். அப்போ அவன் பையன்ட்ட கேட்பான், உங்கள் அக்காவுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்பான். இருக்கடா அப்படின்றான். நான் கேட்டது எஸ் ஆர் நோ ஏதாவது பதில் சொல்லு, இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன்
அவன் மொபைலில் ஒரு ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணோடனே யார் யார் சுற்றி இருக்காங்கன்னு பார்க்கும். அது அவன் அவள் பொண்ணோட பேர் வரும். அதை திறந்தோடனே அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணுற இதெல்லாம் வரும். அப்போ பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சேட் பண்ணிகிட்ருக்கான்னு இவன் கண்டுபிடிச்சிருவான். உடனே அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பான், அந்த அவள் யார் கூட பேசுகிறான்னு சொல்லிட்டு. உடனே அந்த போலீஸ்காரன் அந்த பொம்மையை எடுத்து அந்த மெமரி கார்டு ஃபுல்லாக இருக்கும், அதை மாற்றிட்டுருப்பான். அப்போ அந்த பிச்சைக்காரங்கிட்ட பேசிட்டு இருப்பான், நீ சாப்பாடு என்ன கேட்டுருக்கானே தந்திருப்பேன், எதுக்கு பொம்மையில் இருக்கேன் பொம்மையில் இருக்க கூடன்னு சொல்லுவான். அப்போ அந்த ட்ரா பாக்ஸ் வந்து அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்து அந்த போலீஸ்காரன் பார்த்துருவான், பின்னாடியே போயிட்டுருப்பான், பின்னாடியே போய் அவன் வந்து மானிட்டர் பண்ணிடுவான் யார் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உடனே இவனுக்கு வந்து ஃபோன் வரும், ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து அவன் பசங்களை வீட்டை விட்டு ஸ்ரீகாந்த் அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸ்ரீகாந்த் அங்கேருந்து கிளம்புனோடனே இவன் இவன் அந்த அந்த வீடியோ பார்த்தாண்ட இவன் ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு வீடியோ வைப்பான். அதில் அந்த மினிஸ்டர் வந்து சொல்லுவான், பீஃப் கறி யாராவது போனால் அவங்கள கொண்டுருங்கன்னு சொல்லியிருப்பான். இந்த வீடியோவை வந்து போலீஸ்க்கு கொண்டு போய் காட்டுறான்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாள். போலீஸ்க்கு கொண்டு போய் காட்டினா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அவங்க எதாவது பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் போலீஸ்டெல்லாம் காட்ட வேணாம், இந்த வீடியோவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுவா. உடனே அந்த ட்ராப் பாக்ஸ் வந்து இவன் ஏதோ எடுத்துகிட்டு போகிற வீடியோ வந்து இவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இவன் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் ஆக்டிவேட் இருக்கான், இது மூலமாக சில ஸ்ரீநகரில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் அதை மானிட்டர் பண்ணி சொல்கிறாங்க, சோசியல் ஆக்டிவிட்டி என்னென்னு. அப்புறம் அவன் மானிட்டர் பண்ண என்ன தெரிஞ்சுன்னு கேட்டால், அவன் எந்த டெரரிஸ்ட் கூடையும் இயக்கத்துக்கூடையும் இல்லை, அவன் தனியாக ஆக்ட் பண்ணுறான், ஏதாவது எந்த அடிக்கும் இல்லை, எந்த ஃபோன் கண்டக்டும் இல்லை, எல்லாம் தனியாக ஆக்ட் பண்ணுறான் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ரீகாந்த் வெளியே வரும்போது அந்த போலீஸ்காரன்ட்ட கேட்பான், ஓ தேங்க்யூ சார், உங்கள் என்ன உங்களால் தான் இந்த டேட்டா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவான். சரி நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவனை போக சொல்லிடுவான். உடனே ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டு வந்து அந்த விக்டோரியா காலேஜுக்கு போய், நாங்கள் கொசு மருந்து அடிக்கணும், டெங்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணி எல்லா ரூமுக்கு கொசு மருந்து அடிக்க வைப்பான். அப்போ அந்த அந்த டவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்டோட ரூமில் வந்து கேமரா செட் பண்ணி வச்சுருவான் அவன் ரூமில், அப்புறம் ரோட்டில் வாசலில். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணதுக்காண்டி அந்த புதுசாக ரெக்யூட் ஆன அந்த பொண்ணு வந்து அவனை அவன் வந்து கெஃப்டேரியா இருப்பான், அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். உடனே இவ சொல்வான், அவன் வந்து ரூமுக்கு வந்துட்டுருக்கான், உடனே அந்த இடத்த காலி பண்ணிக்கன்னு சொல்லுவாள். அவங்களும் கொசு மருந்து அடிக்கிறவங்களும் அங்கேருந்து கொசு மருந்து வச்சுட்டு அங்கேருந்து கேமராவெலாம் செட் பண்ணிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுவாங்க. அப்போ அவன் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்து சிகரெட் வாங்க வரான், பக்கத்து கடையில் சிகரெட் வாங்க போகிறான். அப்போ கேட்குறான், இங்கே எடுத்தப்பட ஒரு பெட்டி கடை வச்சுருந்தானே எங்கே போனான்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், அவன் ரெண்டு நாள் கடை வச்சுருந்தான் சார், அப்புறம் வந்து போயிட்டான் சார், வியாபாரத்தில் அறிவே இல்லை, போத்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான், எப்படி வியாபாரம் பண்ணுறோம்னு தெரியல அவனுக்கு, அவன் போயிட்டான் அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவன் அங்கேருந்து அப்படியே பேசிகிட்டே போயிடுறான். அப்போ ஸ்ரீகாந்தோட பையன் பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது அவன் வீட்டில், அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அப்புறம் ஸ்ரீகாந்தோட அம்மா, அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒய்ஃபோட அப்பாலாம் வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்தோட அம்மா வந்து ஏதோ மாலை வந்து கொடுக்குறாங்க, நீ ஓ உயிரை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அம்மா ஆல்ரெடி ஒரு மாலை இருக்குது, இன்னொரு மாலை எதுக்குன்னு கேட்குறான் ஸ்ரீகாந்த், இது இருந்தாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ரீகாந்தோட அப்பா வந்து பேரப்பிள்ளைக்கெல்லாம் தெலுங்கு கற்றுக்கூடிய, ஏன்னா நம்ம மதர் லாங்குவேஜ் கெலுங்கு தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் தமிழில் பேசினா என்ன தப்புன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் அம்மா கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் உலக போகிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரீகாந்த்து அவன் ஒய்ஃப் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னி அப்டேட்டுன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து அந்த கேமரா வச்சு எடுத்து மானிட்டர் பண்ணுறவன்ட்ட சொல்லியிருக்கான், இதோட ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கேமரா வச்ச பையன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிகிட்ருக்கான். அப்போ கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேருக்கும் மெசேஜ் வருது ரெட் ரெட்டுன்னு சொல்லிட்டு, ஸ்ரீகாந்தும் அவனோட ஃப்ரெண்டுக்கும். உடனே நாங்கள் ரெண்டு பேரும் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறேன், ஏன் கொஞ்சம் எழுந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறேன், இல்லை இல்லை நாங்கள் கிளம்பின வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ போகும்போது ஸ்ரீகாந்த ஒய்ஃபோட அவன் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, அதை ஸ்ரீகாந்த் பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்புறான். போகும்போதே அவன் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறான், ஸ்ரீகாந்த் வந்து இப்போ என் ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அவன் கொழிக்கு தான் அரவிந்த் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், நீ ஏன் தப்பாகவே நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ஒய்ஃபு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி, இது மாதிரி பசங்களை நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே போய் பார்த்தா அந்த கேமரா வச்ச இடத்துல வந்து அவங்க ஏதோ மேப் ஃப்ளோர் மேப் பற்றி பேசியிருக்காங்க, இன்னும் நிறையா ஆளுங்க வராதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸ்ட்ரீக்காக அங்கே போய் பார்க்கும்போது திடீர்னு காலேஜில் கரண்ட்டு போயிடும், கரண்ட் போனோடனே அவங்க கேட்டுக்கு வெளியில் ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சோடனே அவன் கரண்ட் போனதுக்கப்புறம் அந்த காலேஜ் பையன் வந்து அவன் பின் கேட் வழியாக எக்ஸஸ் பைப் போக ஆரம்பிப்பான். அப்போ அவனுக்கு ஒரு ஜீப் வெயிட் பண்ணுவோம், அந்த ஜீப்பில் அவன் ஏறிடுவான். ஏறி
அவன் போயிட்டுருக்கும்போது அவன் முன்னாடி கேட்டுக்கிட்ட ஒரு தடவை நிற்பான். நிற்கும் போது அவன் ஸ்டிக்கர் நிப்பாட்டி வச்சு ஆள் வந்து அவனை பார்த்துருவான், அவன் நம்ம ஃபாலோ பண்ண பையன்தான் சொல்லிட்டு. உடனே இந்த மெசேஜ் வந்து ஸ்டிக்கர்ந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், நீ உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அந்த பையன்மான்னு. ஆ கன்ஃபார்ம் சார், அந்த பையன் தான் அந்த ஜீப்பில் போகிறது, நான் தூரத்தில் இருந்ததுனால வண்டி நம்ம நோட் பண்ண முடியிட்டேன், அவன் தான் தப்பிச்சு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவான். உடனே காரில் போயிட்டு போது அவன் சொல்லுவான், சார் எனக்கு டவுட்டாக இருந்தது, ஏன்னா ஒரு டீ கடை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தது, அது ரெண்டு நாளைக்கு காலி பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு நம்மளை யாரை ஃபாலோ பண்ணான்னு சொல்லி டவுட்டாக இருந்தது, அதனால் தான் உனக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஸ்ரீகாந்த் வந்து சே தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்குவான். இதோட சீசன் ஒன்னோட எபிசோட் 3 முடியுது. உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூஸாக வீடியோ வேணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.